रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्त देशिकं लक्ष्मी नारदसमारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थलितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिरारसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சபாயை நமஹா. முகுந்தமாலையில் 18வது ஸ்லோகம். ஹேமர்த்தியா பரமம் ஹிதம் ஸ்ருணுத அப்படின்ற ஸ்லோகம் இது. முன்னாடி 17வது ஸ்லோகத்தில் யாக்ஞவல்க்கியர் முதலானவர்கள் தெரிவிக்கக்கூடிய கிருஷ்ணாக்கியம் ஆபீயதாம், கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய மருத்துவனாகவும் மருந்தாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனை பருகுவதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு ஆழ்வார் சாதித்ததை நாமெல்லாம் அனுபவித்தோம். அதை கேட்ட மாத்திரத்திலேயே நிவிருத்த பாபர்களான ஜனங்கள் அப்படின்னா பாபங்கள் கழிந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது கிஞ்சித் ஆபிமுக்கியத்தை பண்ணுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது மேலும் திருடப்படுத்துவதற்காக இந்த ஸ்லோகத்திலே மூலமந்திர உபதேசத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு ஆழ்வார் சாதித்ததை இந்த இடத்துல நாம் நினச்சி பார்க்கணும். அவரே இன்னொரு இடத்துல என் பெருக்கு அன்னலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே அப்படின்னு சாதிச்சிருக்கார். எம்பெருமானுடைய அஷ்டாட்சர மந்திரமானது பல சௌகரியங்களை நமக்கு கொடுக்க வல்லது. அஸ்திரமாக இருக்கக்கூடிய பலன்களுக்கு மத்தியில் ஸ்திரமான ஒரு பலனை தருவது எம்பெருமானுடைய அஷ்டாட்சர மந்திர ஜபம். வரிசையாக ஆழ்வார் இந்த விஷயங்களையெல்லாம் வரக்கூடிய ஸ்லோகங்களில் சாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தனனை அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே நார் ஆழ்வார் அங்க திருமங்கை ஆழ்வார். அப்படி மூலமந்திராவேவ பூதமாக இருக்கக்கூடிய நாராயண பதத்தினுடைய உபதேசங்களை எல்லாருமே பண்ணியிருக்கான்றது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட
மூலமந்திர உபதேசத்தை இந்த ஸ்லோகத்து மூலமாக குலசேகர ஆழ்வார் இங்கு நமக்கு அருளி செய்கிறார். ஹேமர்த்தியா பரமம் ஹிதம் ஸ்ருணுதவோ வக்ஷ்யாமி சங்க்ஷேபதா சம்சாரார்ணவமாபதூர்மி பகுளம் சம்யக் பிரவிஷ்யஸ்திதா. நானாஜ்ஞானமபாஸ்ய சேதசி நமோ நாராயணாயேத்யமும் மந்திரம் சப்ரணவம் பிரணாமசகிதம் பிராவர்த்தயத்வம் முஹு. ஹேமர்த்தியா பரமம் ஹிதம் ஸ்ருணுதவோ வக்ஷ்யாமி சங்க்ஷேபதா சம்சாரார்ணவ ஆபதூர்மி பகுளம் சம்யக் பிரவிஷ்யஸ்திதா. நானாஜ்ஞானம் அபாஸ்ய சேதசி நமோ நாராயணேத்யமும் மந்திரம் சப்ரணவம் பிரணாம சகிதம் பிராவர்த்தயத்வம் முஹு அப்படின்னு ஸ்லோகம் இது. ஆபதூர்மி பகுளம், ஆபத்தாகிற அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சம்சாரார்ணவம் சம்சாரக் கடலை சம்யக் பிரவிஷ்யஸ்திதாக நன்றாக பிரவேசித்து நின்றுள்ள ஹே மர்த்தியாக ஹே மனிதர்களே, அதாவது அந்த சம்சார கடலிலே நன்றாக பிரவேசித்து இருக்கக்கூடிய ஏ மனிதர்களேன்னு அர்த்தம். வ பரமம் ஹிதம், உங்களுக்கு மேலான நன்மையை சங்க்ஷேபத்தக சுருக்கமாக வக்ஷியாமி சொல்லுகிறேன், ஸ்ருணுத கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நானா அஜ்ஞானம், பலவிதமான அஜ்ஞானத்தை அபாஸ்ய விட்டுவிட்டு பிரணாம சகிதம் வணக்கத்துடன் சப்ரணவம் பிரணவத்தோடு கூடிய நமோ நாராயணாய இதி நமோ நாராயணாய என்கிற அமும் மந்திரம் இந்த திருமந்திரத்தை சேதசி மனதில் முஹு பிராவர்த்தயத்வம் அடிக்கடி நீங்கள் எல்லோரும் ஆவர்த்தனை செய்ய வேண்டும். அதாவது பலமுறை உங்களால் இந்த மந்திரமானது தியானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம். இந்த ஸ்லோகத்தை பற்றி ஒரு விளக்கமான ஒரு உபன்யாசத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தால் ஆபதூர்மி பகுளம் சம்சாரார்ணவஹ சம்யக் பிரவிஷ்யஸ்திதாஹ ஹே மர்த்தியாஹ. ஆபதூர்மி பகுளம், சமுத்திரத்தினுடைய அலைகள் எப்படி நம்மளை நோக்கி மேலே மேலே வருமோ அதுபோல இந்த சம்சாரத்தில் ஆபத்துகள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி சமுத்திரத்தில் அலைகள் அசங்கேயமாக இருக்குமோ அதுபோல இந்த சம்சார கடல்லையும் துக்கங்கள் அசங்கேயமாக வந்து கொண்டே இருக்கின்றன, ஆபத்துக்களும் அசங்கேயமாக இருக்குது. சம்யக் பிரவிஷ்யஸ்திதாக ஸ்வயமாக சமுத்திரத்தில் எப்படி விழுவார்களோ அது மாதிரி நாமும் இதை விட்டு வெளியிலே செல்லாமல் இருக்க நம்மால் ஆனவரை பகுவித பிரயத்னப்பட்டு இங்கே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். இப்படியே சம்யக் பிரவிஷ்யஸ்திதாக இங்கேயே நன்றாக மாட்டிக்கொண்டு நாமெல்லாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் கரையேறுவதற்கு விறகில்லாதபடி சமுத்திரத்தின் நடுவிலே எப்படி மாட்டிக்கொண்டவர்கள் மேலும் மேலும் அமுக்கப்படுவார்களோ அதுபோல நாமும் சம்சார சாகரத்திலே அமுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அறிவில்லாமல் எதை பற்ற வேண்டுமோ, ஸ்திரமாக இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி கொள்ளாமல் அஸ்திரமாக இருக்கக்கூடிய க்ஷுத்ர பலன்களை எதிர்பார்த்து அஸ்திரமாக இருக்கக்கூடிய நானாவிதங்களாக இருக்கக்கூடிய ஹேய பதார்த்தங்களை நினைத்து நாம் இங்கேயே உழன்று கொண்டிருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஹே மர்த்தியாக அறிவில்லாத திரியக்குகள் போல நாம் இருக்கிறோம். அதை ஆழ்வார் இந்த பதங்களிலே தெரிவித்துவிட்டு எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார். பரமம் ஹிதம் ஸ்ருணுதவோ வக்ஷ்யாமி சங்க்ஷேபதா வஹா, உங்களுக்கு பரமம் ஹிதம், பரமஹிதத்தை கொடுக்கக்கூடிய ஹிதம், பரமம் ஹிதம், இருப்பதிலேயே மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உபதேசிக்கிறேன், ஸ்ருணுத கேளுங்கள் என்று ஆழ்வார் சொல்கிறார். பரமம் ஹிதம் ஏன் போட்டார் அப்படின்னால், சாதாரணமாக ஹிதம் அப்படின்னு போட்டிருக்கலாம், சொர்க்காதி சாதனமாக இருக்கக்கூடிய யாக யஜ்ஞாதிகள் கூட நமக்கெல்லாம் ஹிதமாக இருக்கு, ஹிதத்தை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஸ்திரமான பலன்களை நமக்கு கொடுக்காது, அஸ்திரமான பலன்களை தான் கொடுக்கும். சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போயிட்டு எவ்வளவு நாட்கள் நமக்கு புண்ணிய பலன் இருக்குமோ அவ்வளவு நாள் நம்ம அங்கே இருக்கலாம், புண்ணிய பலன் கழிஞ்ச அடுத்த நிமிஷம் இங்கே வந்துதான் தீரணும், அதுக்கப்புறம் ஒரு செகண்டு கூட நம்மளால் அங்கே இருக்க முடியாது. இப்போது அடியேன் இங்கே சொர்க்கம் அப்படின்னு சொன்னது இங்கே இருக்கக்கூடிய நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரனால் ஆட்சி செய்யப்படக்கூடிய சொர்க்கம். வாஸ்தவிகமாக பார்த்தால் சொர்க்க சப்தத்துக்கு வேதாந்தார்த்தப்படி பார்த்தால் மோக்ஷம்னு அர்த்தம், மோக்ஷஸ்தானம்னு அர்த்தம், ஸ்ரீவைகுண்டம்னு அர்த்தம். என்ன துக்கேன சம்பின்னம் நச்ச கிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷ உபநீதஞ்ச தத்பதம் சொபதாஸ்பதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சாஸ்திரத்தில். நச்ச கிரஸ்தம் அனந்தரம், திரும்ப வராமல் இருக்கக்கூடிய ஸ்தானம், இந்திரனால் ஆட்சி பண்ணக்கூடிய ஸ்தானம், சொர்க்ககாமோ ஏஜேத அப்படின்ற வாக்கியங்களை கொண்டு சொர்க்ககாமனாக இருக்கக்கூடியவன் இந்த யாகத்தை பண்ணால் இந்த சொர்க்கமானது கிடைக்கும் அப்படின்னால், எந்த சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னால், இந்திரனாலே ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அனித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கமானது கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியது தான், ஆனால் அந்த ஹிதமானது சில காலங்கள் தான் இருக்கும். பரிபூர்ண பிரம்மானுபவம் மட்டும்தான் நமக்கு சகல சிரேயசையும் கொடுக்கக்கூடியது. அதனால்தான் பரமம் ஹிதம் அப்படின்னு சொன்னார். பிளவாக்கியேத்தே அதிருடாக யஜ்ஞரூபாக, முண்டகோபனிஷத்தில் வர்றது இந்த வாக்கியம், பிளவாக்கியேத்தே அதிருடா யஜ்ஞரூபாக அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்ம ஏதத் ஸ்ரேயோ ஏ அபிநந்தந்தி மூடாக ஜராமிருத்யு தே புனரேவாப்பி யான் யந்தி அப்படின்னு அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்தை அடைகிறார்கள், எந்த விதமான சொர்க்கத்தை அடைகிறார்கள், மறுபடியும் பூலோகத்துக்கு திரும்பி வராமல் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரமஹிதமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இதில் யார் கேட்கணும் விஸ்தரேன்னு சொல்கிறேன்ற, யார் கேட்கணும், புத்தி கௌசலம் இல்லாத நமக்கு சொல்கிறார், ஆனால் நாம் தான் கேட்கணும். புத்தி கௌசலம் இருந்தால் க்ஷுத்ர பலன்களை உத்தேசித்து க்ஷுத்ர தேவதைகளை உபாசிக்க மாட்டோம். ஆகையினால் புத்தி கௌசலத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு இனிமேலாவது இந்த புத்தி கௌசலம் அப்படின்ற பதம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, இந்த புத்தி கௌசலம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 17 ஸ்லோகம் முடிஞ்சு 18வது ஸ்லோகம்
இப்போ உபன்யசிச்சுருக்கோம். அப்படி இந்த 18வது ஸ்லோகம் கேட்ட பிறகு நமக்கு எம்பெருமான் ஒருவனே துணை அப்படின்ற ஞானம் வந்துருத்து. கிருஷ்ணாக்கியம் ஆபீயதாம் அப்படின்னு அவர் சொன்ன உபதேசத்தை நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டோம். அப்போ கண்ணன் ஒருவனே அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கு. ஒருவேளை நமக்கு புத்தி கௌசலம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னால், நானா ஞானம் அபாசிய, நானாவித ஞானத்தை விட்டுட்டு சில பேர் வாக்கியஜன்ய ஞானம் மோட்சம்னு சொல்றா, தத்துவமசியாதி வாக்கியஜன்ய ஞானம் மோட்சம்ன்றா, பஞ்சாட்சர ஜபந்தான் மோட்சம்னு சில பேர் சொல்லின்னு இருக்கா. அதெல்லாம் கேட்டாலே பாவம். ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யக்கார் எடுக்கிறார் அதெல்லாம். பகாசனஸ்தம் ஆத்மானம் தியாத்வா நிர்வாணம் இருச்சதின்னு சொன்னான். முத்ரிகா சத்வ தத்வஜா பரமுத்ரா விசாரதா பகாசனஸ்தம் ஆத்மானம் தியாத்வா நிர்வாணம் இருச்சதி. எது வாஸ்தவமாக இருக்குமோ அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னென்னத்தையும் நினைக்க வேண்டியது தான். அது வேறு நாலு பேர் காபாலிகர்கள் காலாமுகர்கள் பாசுபத்தர்கள் சைவர்கள் அப்படின்னு இவர்களெல்லாம் நாலு வகையாக வேற பிரிச்சிருக்கார் பாஷ்யகர் காண்பிச்சு கொடுக்குறார் நமக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுருந்துருக்கு. என்ன நடந்துக்கணும்னு எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது. சாஸ்திரஜானம் பகுக்லேஷம் புத்தேகே சலன காரணம். சாஸ்திரஜானத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், புத்திக்கு கலக்கத்தை உண்டாக்கிண்டே இருக்கும். யார் என்ன சொல்கிறாலோ அதை கேட்டுருவோம் கண்டிப்பாக. நாலு நாள் சைவ சித்தாந்தத்து வகுப்புகளில் போய் உட்கார்ந்தால் நமக்கும் புத்தி வேறு மாதிரி பேதளித்து போயிடும். இதே மாதிரி தான் நாமளும் அலைவோம். முத்ரிகா சர்க்க தத்வஜா பரமுத்ரா விசாரதா பகாசனஸ்தம் ஆத்மானம் தியாத்வா நிர்வாணம் ரிச்சதின்னு எங்கெல்லாம் பகாசனஸ்தம் ஆத்மானம் இருக்குன்னு எங்கெல்லாம் போய் அலைஞ்சின்னு இருப்போம். ஆகையினால புத்திக்கு எப்பவுமே அலைப்பாயிற ஒரு தன்மை உண்டு. சாஸ்திர ஞானத்தை சம்பாதிக்கும்போது ஜாக்கிரதையா சம்பாதிக்கணும். நல்ல ஆச்சாரியனுடைய உபதேசங்களை கேட்டுட்டு அதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புத்தி கௌசலத்தை நாம் வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நானா சாஸ்திரங்கள் என்னென்னவோ சொல்லியிருக்கு, அதில் வேறு நானா பிரகாரங்கள், இதெல்லாம் விட்டுட்டு அஜ்ஞானத்தை போக்கி ஏற்கனவே போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி யாஜ்ஞவல்க்கியாதிகள் என்ன சொன்னாரோ அதன்படி நாம் அந்த வழியில் போகணும். எனக்கேனாப்பி பிரகாரேன போய் நாம் பரமஹிதத்தை தெரிஞ்சுக்கணும்னு முடியவே முடியாது. ஆச்சாரிய உபதேச பூர்வகமாகத்தான் நாம் பரமஹிதமாக இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கணும். எது பரமஹிதம்ன்றா, நமோ நாராயணாய இதி அமும் மந்திரம். அது ரொம்ப முக்கியம். இந்த அமும் மந்திரம் இருக்கே அது ரொம்ப முக்கியம். நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்னு பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினேன்னர் ஆழ்வார். அவரே அடுத்ததிலே சொல்றாரு, நல்வகையால் நமோ நாராயணாயவன் நாராயணாவென்னு நாமம் பல பரவி மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமையினார் திருமங்கையாழ்வார். மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே. இதில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, நரசிம்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகம், எப்பேற்பட்டது இந்த அட்டாட்சர மந்திரம்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகனே எடுத்திருக்காரு. இதை மேற்கோள் காட்டியிருக்காரு. இதை பூத்வோர்துவ பாகுரத்ராத்ய சத்தியபூர்வம் பிரவீமிவஹா ஹே புத்திர சிஷ்யா சுணுத ந மந்திரோ அஷ்டாட்சராத் பரஹ. ந மந்திரோ அஷ்டாட்சராத் பரஹ. அஷ்டாட்சர மந்திரம் தான் உலகத்திலேயே சிறந்தது. ததர்ச்சன பரோ நித்யம் தத்பக்தஸ்தம் நமஸ்குரு தத்பக்தா ந வினஷ்யந்திஹி
அஷ்டாட்சர பராயணாக. அந்த மந்திரத்தை மேலான மந்திரமாக நினைத்து எம்பெருமானிடத்திலே பக்தி செய்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் நவினசந்தி நாசத்தை அடைவதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இது மாதிரியாக கொண்டாடப்பட்ட அந்த மூலமந்திரத்தை பிரணவத்தோடு கூடியிருக்கக்கூடிய அந்த மூலமந்திரத்தை சேத்தசி முகு பிரணாம சகிதம் பிராவர்த்தயத்துவம் பிரணாமத்தோடு கூடி அந்த மனசில் அடிக்கடி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்முடைய புத்தி கௌசலம் வளர்ந்து போய் தேஜஸ் நமக்கு அதிகமாகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றது ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.